Hello friends, welcome to Aakkan Q series. இன்னைக்கு வந்து நம்ம ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியால மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் இந்த டாபிக் வந்து கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா மான்சூன் அப்படின்னா இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்பப்போல்லாம் எந்தெந்த டைம்ல வந்து ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த டாபிக்ல கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து சில மான்சூன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீசன். ஓகேங்களா? மான்சூன்ன்றது அரபிக் வேர்ட்ல சீசன், அதோட மீனிங் வந்து சீசன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எந்தெந்த விஷயம்லாம் வந்து மான்சூன் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால தான் மான்சூன் நடக்குது, அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். லேட்டிடியூட், ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் லேட்டிடியூட்ஸ், அதனால சேஞ்சஸ் நடக்குது. ஆல்டிடியூட், ஹைட்டு, மவுண்டைனுக்கு மேலே இருக்கிற அதுதான் ஹைட்டை வந்து டிபெண்ட் பண்ணுறது. அப்புறம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, ஒரு ஏரியா சீ லெவல்லேருந்து சீலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, எவ்வளோ தூரம் கிட்ட இருக்குது, அதை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு மழை வந்து வேரி ஆகும். இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு, பாண்டிச்சேரி இந்த டிப்பில் கோஸ்டில் இருக்கிற ஏரியாஸில் நிறைய மழை பெய்யும். கொஞ்சம் இன்டீரியரில் இருக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து மான்சூன் விண்டு பார்த்தோம்னா நம்மளுக்கும் மழை பெய்யறதை டிட்டர்மைன் பண்ணுது. ரிலீஃப் ஃபேக்டர்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், நம்ம பார்த்தோம்ல முன்னாடி 400 கிலோமீட்டருக்கு ஸ்பீடில் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருக்கும், அவ்வளோ ஃபோர்ஸாக காற்றடிச்சிட்ருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம மான்சூனை ஃபேக்டர்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது, மழை பொழிவை. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா சீசன்ஸ் பார்ப்போம். மான்சூன் அப்படின்னா சீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச சீசன்ஸ் என்ன? சம்மர், வின்டர், ரெயின். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க மந்த் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வின்டரை வந்து ஜனவரி ஃபெப்ரவரி மார்கழி மாதம் அப்போ கோல்டாக இருக்கும்ல, அது அஃப்கோர்ஸ் வின்டர் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தோம்னா ப்ரீ மான்சூன், மழை வர்றதுக்கு முன்னாடி, அப்போ வந்து சம்மர்னு சொல்கிறாங்க. ஹாட் அண்ட் வெதர் மார்ச்லேருந்து நம்மளுக்கு மே வரைக்கும், மார்ச்லேருந்து மே வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும், அந்த டைம் தான் வந்து நம்ம ஹாட்டாக சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் நம்மளுக்கு லீவ் வர மாதிரி இருக்கும், மார்ச்லேருந்து மே. அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தோம்னா ரெய்னி சீசன், ஜூன் டு செப்டம்பர். ஓகேங்களா? இது கண்டிப்பாக நீங்கள் அப்படியே ஸ்லோகன் மாதிரி இருக்கணும், எப்போ ரெய்னி சீசன் அப்படி கேட்டாக்கா ஜூன் டு செப்டம்பர். சவுத் வெஸ்ட் மான்சூனுன்னா ஜூன் டு செப்டம்பர், நார்த் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னாக்கா அக்டோபர் டு டிசம்பர். இது வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும், தமிழ்நாடு கொஞ்சம் டிப் ஆஃப் ஆந்திரா அந்த ஏரியாவுக்கு மட்டும் அக்டோபர் டு டிசம்பர். மற்ற இந்தியா ஃபுல்லாக ஜூன் டு செப்டம்பர் தான் நம்மளுக்கு வந்து மழை பெய்யும். இப்போ இந்த மேப் பாருங்களேன், உங்களுக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனுன்னா இந்த இடத்துல இருந்து அரேபியன் சி, இந்தியன் ஓஷன்லேருந்து மாய்ச்சரை கேதர் பண்ணிட்டு வந்து ஜூன் மாதம் வந்து கேரளா ஸ்டைலில் ஹிட் பண்ணும். ஓகேங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ் ஹிட் பண்ணும்போது எல்லாமே வந்து மழை வந்து இந்த பக்கம் மட்டும்தான் பெய்யும், இந்த தமிழ்நாட்டுக்கு வராது, பிகாஸ் நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து தடுத்துரும் இல்லைங்களா. அதே மாதிரி ஜூன் மாதம் இங்கே ஆரம்பிச்சு ஜூலை வந்து இந்த இடத்துல ரீச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம செப்டம்பர் அந்த டைம்லலாம் அந்த டைமில் வந்து இங்கே வந்துடும். ஓகேயா? இப்போ வந்து இந்த சைடில் வந்து பார்த்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் விண்டு வந்தால் வந்து தமிழ் இந்தியாவில் இந்த பக்கம் மட்டும்தான் பொழியணும்னு வராது. அப்படியே ஃபோர்ஸாக வரும்போது லேண்ட் மாஸ் பார்த்தோன்னே இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிடும், இந்த பக்கம் வந்து இங்கே லைட்டாக கொஞ்சம் ரெயின் இருக்கும், அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே லைட் ரெயின் கிடைக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து மாய்ஸ்சர் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வந்து மழை பொழிஞ்சாச்சு, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும், மறுபடியும் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிட்டு ஹிமாலயன் மவுண்டெயினில் ஹிட் ஆகிட்டு திரும்பி ரிவர்ஸ் எடுத்து இங்கே நார்த் ஈஸ்டர்ன் நம்ம பூர்வாஞ்சல் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த மலைகள்லாம் வந்து தடுத்து தடுத்து இந்த இடத்து பக்கம் டைரக்ஷனை திருப்பி விட்டுரும். ஓகேங்களா? திருப்பி விட்ட உடனே நம்மளுக்கு வந்து இங்கே மறுபடியும் மாய்ஸ்சர் கேதர் பண்ணிக்கிட்டு வந்து ஃபுல்லாக இங்கே வந்து ப்ரிசிபிடேஷன் நடக்கும், அதுதான் மழை பெய்யும். ஓகேங்களா? அந்த மாதிரி பெய்யும்போது அந்த டைமில் தான் இங்கே இதுதான் வந்து அக்டோபர் டு டிசம்பரில் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மழை கிடைக்கும். ஓகேங்களா? த்ரூ அவுட் இந்தியா மழை பெய்யறதுக்கு காரணம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், தமிழ்நாட்டுக்கு மட்டும் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேங்களா? ரொம்ப ஸ்பெசிஃபைடாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கறது எது அப்படின்னாக்கா நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேங்களா? இங்கே நார்த் ஈஸ்ட் சைடில் தானே வருது, இது நார்த்து ஈஸ்ட் அங்கேருந்து வர்றதுனால இதான் நம்மளுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது பாருங்கள், இது சவுத்து, சவுத்துலேருந்து வெஸ்ட். ஓகேங்களா? சவுத் வெஸ்ட்ன்றதுனால இது சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகேங்களா? நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப பேசிக் கான்செப்ட், பட் நிறைய விஷயம் நம்மளுக்கு இந்த சின்ன கான்செப்ட்லாம் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, த சிஸ்டமிக் சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் பிளானிட்டரி விண்ட் இஸ் நோன் அஸ் மான்சூன் அப்படி சொல்கிறாங்க. பிளானிட்டரி விண்ட் இருந்தோ ஒரு பெர்மனன்ட் விண்டு, அதை வந்து ஒரு கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும், பட் ஸ்டில்
அதில் லைட்டாக மாற்றம் நடக்கும்போது வந்து மான்சூன் நம்மளுக்கு அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்தியாவில் வந்து ரெயின்ஃபாலோட ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 118 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் இந்தியா வந்து 118 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது விண்டர் ஆர் கோல்ட் வெதர் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ சீசன் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏர்த்தை கன்சிடர் பண்ணுங்களா. ஏர்த்தை கன்சிடர் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து விண்டர், இன்னொன்று வந்து சம்மர். இப்போ வந்து சன் வந்து டைரக்டாக ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு சம்மர். அதே சன் வந்து கீழே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் 23 அண்ட் ஆஃப் சவுத் டிகிரியில் போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வின்டர். அதுதான் ஜனவரி மாதத்தில் வர்றது. ஓகேங்களா, இந்த சன்னோட மூமெண்ட்னால நம்மளுக்கு சீஸ்னல் சேஞ்ச் நடக்கும், சீஸ்னல் சேஞ்ச் நடக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ரெயின் அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் காரணம் அட்மாஸ்பியரில் நடக்கிற சேஞ்சஸ். ஓகேங்களா, அட்மாஸ்பியர் விண்டு சம்மந்தப்பட்டதுனால நடக்கிறது தான் நம்மளுக்கு மழை பெய்யறது, ஸ்னோஃபால் நடக்கிறது, இந்த மாதிரி ப்ரிசிபிடேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு விண்ட் ரிலேட்டட். ஓகேங்களா, ஃபைன். இப்போ வந்து பார்த்தோம்னா விண்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன் அப்படி சொல்கிறாங்க. விண்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன்னு பார்த்தோம்னா அதோட ஆனுவல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 22 degrees Celsius இருக்கும். இந்த விண்டர் சீசனில் நல்ல கல்டிவேஷன் ஆகுறது எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வீட். ஓகேங்களா, விண்டரில் வீட். ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தோம்னா ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன் அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த டைமில் பார்த்தோம்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் பார்த்தோம், எம்னு வருது மார்ச்லேருந்து மே வரைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, 30 degreeலேருந்து 35 degrees Celsius வரைக்கும் இருக்குது. தண்டர் ஷவர்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு மேங்கோ ஷவர்ஸ்னு சொல்கிறாங்க, த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கர்நாடகா. இந்த மேங்கோ ஷவர்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு கேரளாவில் கர்நாடகாவில் இருக்கும். இந்த ஏன் இதை வந்து மேங்கோ ஷவர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா இந்த டைமில் மழை கிடையாது, பட் மழைக்கு முன்னாடி இந்த சாரலில் வந்து மேங்கோஸ்லாம் நல்லா வந்து பழுத்துரும், லைக் நல்லா ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி டைம் தான் அது. அதனால தான் வந்து அது வந்து மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் வெஸ்டர்ஸ் ஆர் கல்பைசக்கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வயலண்ட் தண்டர் ஸ்டாம்ஸ் அப்படின்னு இந்த டைமில் வந்து நிறைய தண்டர் ஸ்டாம்ஸ் வந்து நிறைய அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். அது என்னன்னு பார்ப்போம். நான் இப்போ மான்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எல்னினோ, எல்னினோ லேன்லினோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் நெக்ஸ்ட் டாபிக் ஏதாவது நடத்தும் போது உங்களுக்கு சொல்கிறேன், எல்னினோ லேன்லினோ இது கொஞ்சம் பெருசாக படிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா, எல்னினோ லேன்லினோ எஃபெக்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனால் அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஓகே. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து 46 degrees Celsius இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ப்ரெஷர் எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். ஓகே, இப்போ டெம்பரேச்சர் ப்ரெஷர் லோவாக இருந்ததுன்னா சீல இருக்கிற ப்ரெஷர் ஹையாக இருக்குது. ஓகேங்களா, சீல இருந்து ப்ரெஷர் வந்து லேண்டுக்கு போய் காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணும், நியூட்ரலாக ட்ரை பண்ணும். அந்த டைமில் தான் நம்மளுக்கு சீல இருந்து தண்ணி ப்ளஸ் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறது. அந்த டைமில் தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகி எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு லேண்டை கூல் பண்ணும், அதுதான் வந்து மழையாக பொழியிறது. ஓகே, ஓகேங்களா, லேண்டு 46 degrees Celsius இருந்துச்சுன்னு அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதை கூல் பண்ணி ஆகணும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்ப்ரே பண்ணுறது, இதுதான் கான்செப்ட், நியூட்ரலைஸ் பண்ணும். எப்பயுமே எல்லா விஷயமும் லோலேருந்து ஹைக்கு போவோம், ஹைலேருந்து லோக்கு போகிறதுக்கு காரணம் டெம்பரேச்சரை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் அது அந்த டைமில் தான் வந்து பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியா 75% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் தான். அதான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுக்கு இந்தியா ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் த பேட்ச் ஆஃப் இந்தியா இஸ் கவர்டு பை சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது போஸ்ட் மான்சூன் ஆர் ரீட்ரீட்டிங் ஆர் நார்த் ஈஸ்ட் மான்சூன். நம்மளுக்கு தெரிஞ்சது வேர்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் மட்டும்தான். நான் எதுக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா இந்த வேர்டு ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டுருவாங்க, அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் அடுத்தடுத்து நீங்கள் படிக்கும்போது அஃப்கோர்ஸ் ஒரு டைம் வந்து ஒரு செகண்ட் யோசிப்பீங்க, அதை இந்த இடத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்க்கும்போதே நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா ரீட்ரீட்டிங் மான்சூன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும். அதனால தான் கொடுத்துருக்குறது. ஓகேங்களா, ஓகே. இந்தியன் ரெயின்ஃபாலில் வந்து 35% வந்து ரெயின் கொடுக்கறது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேங்களா, ஓகே. இது வந்து எண்ட் ஆஃப் செப்டம்பர், எண்ட் ஆஃப் செப்டம்பர் என்ன அக்டோபர் டிசம்பரில் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம், அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது விண்டர் சீசன். விண்டர் சீசன் ஏன் நம்மளுக்கு வருது, சன் வந்து சவுத் ஹெமிஸ்பியருக்கு போயிடுது,
ஆஸ்திரேலியா கிட்ட போயிடுது. அதனால நம்மளுக்கு இங்கே குளிர் அடிக்குது, சன் இல்லைன்னா ஹீட் ரேஸ் இருக்காது. அதனால நம்மளுக்கு இங்கே வின்டர் சீசன் ஆயிடுது. இந்த டைமில் தான் நம்ம வந்து வீட் கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். வின்டர் வீட் அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது எந்த டைம் பார்த்தோம்னா ஜனவரியிலேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் வின்டர் டெம்பரேச்சர் இன் தமிழ்நாடு வந்து 15 degrees 25 degrees கிட்ட போகுது. நம்மளுக்கு எப்பயுமே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் தெரியாது கம்பேரிங் டு நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவிலலாம் ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் இருக்கும், டெல்லியிலலாம் 0 degreeலாம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டம் இருக்காது, 15 degrees Celsiusலேருந்து 25 degrees Celsius வரைக்கும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, பிகாஸ் நம்ம வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா, நான் குஜராத்தெல்லாம் நம்ம போன வீட் லொக்கேஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கட் பண்ணுதுன்ட்டு. அதுக்கு மேலே இருக்க கண்ட்ரி ஸ்டேட்ஸ் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் வின்டர் சீசனில், ரொம்ப சில்லுன்னு ஃபார்ம் ஆகிடும் எல்லாம். பட் அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த வார்ம்னஸ் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது சம்மர் சம்மர் சீசன் மார்ச் ஏப்ரல் மே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஓகேங்களா, சம்மர் சீசன் தான் நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ். ஓகேங்களா, அது ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். மார்ச் ஏப்ரல் மேல தான் நம்மளுக்கு வந்து லீவ் விடுவாங்க. ஓகே, 30 degrees Celsius டூ மோர் தென் 40 degrees Celsius அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து போன வீடியோவில் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டில் அப்படின்னு பார்த்துருக்கோம், 56 degrees அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு 40 degrees Celsius இருக்காங்க, செம்ம ஹீட்டாக இருக்கும். அதுக்கு மேலேயும் போகுது சம்டைம்ஸ், பட் இங்கே சொல்லியிருக்காங்க 30 to 40 ஆவரேஜாக ஒரு 10 degrees டிஃப்ரென்சியேஷன் வருது. ஓகேங்களா, மார்ச் ஏப்ரல் மே டைமில் வருது. இது வந்து ப்ரீ மான்சூன் ஷவர்னு சொல்கிறாங்க. இது வந்து மேங்கோ பிளாசம்ஸ். ஓகேங்களா, அந்த மேங்கோ பார்த்தோம்ல கேரளாவில் கர்நாடகாலெலாம் வந்து இதுக்கு இது கூட கேட்பாங்க எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து மேங்கோ ஷவர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா அண்ட் கர்நாடகா. ஓகேங்களா, ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் மார்ச் டு மே இன் தமிழ்நாடு. ஓகேங்களா, சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து மார்ச்லேருந்து மே வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் லைட்டாக மழை பெய்யும், தூரல் மாதிரி லைக் எப்பப்போ எப்போயாச்சும் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிளவுட்ஸ் வந்து இப்படி மவுண்டைன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மழை இருக்கும், அந்த மழை பெய்யுது லைட்டாக ஒரு ரெண்டு சொட்டு கொஞ்சம் கூடமாக இங்கே ஷேர் ஆகாது, ஏதாவது தப்பு தவறி ஒரு ரெண்டு மேகம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் மார்ச் டு மே வந்து தமிழ்நாட்டில் லைட்டாக மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயம்புத்தூர் பிளேட்டு அதான் கேரளா கிட்டே இருக்குல்ல அதெல்லாம் வந்து நல்லா மழை ரிசீவ் பண்ணும், 50 centimeters மழை கிட்டே வந்து ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரி திருநெல்வேலி அண்ட் நீலகிரி அதெல்லாம் வந்து 50 to 100 centimeters வரைக்கும் மழை ரிசீவ் பண்ணுது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கேரளா பக்கத்தில் அந்த பார்டரில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட், இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட் அப்படின்னாக்கா நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆர் ரிட்ரீட்டிங் மான்சூன். இது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு 48%. ஓகேங்களா, 48% மழை வந்து நம்மளுக்கு இதிலிருந்து தான் கிடைக்குது. கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு 60% மழை இங்கேருந்து தான் வருது. இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு 40 to 50% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் நல்லா பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நார்த் ஈஸ்ட் இருக்கோ அங்கங்கெல்லாம் ரிட்ரீட்டிங்னு சொல்லுவாங்க, இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மோர் தென் 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் ரெயின்ஃபால் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த ட்ராபிக்கல் சைக்ளோன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு மழை வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனில் இவ்வளோ மழை வருது அப்படின்னு பார்த்துட்டோம். ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதான் சம்மர் சீசனில் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகி ஹை ப்ரெஷரில் இருக்க சீயில் இருக்க வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து லேண்டில் கொட்டும், அதுதான் மழை. அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா, ஓகேங்களா, ஈஸ்ட் கோஸ்டல் ரீஜன் ரிசீவ்ஸ் 100 to 200 centimeters ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேங்களா, அதான் இந்த கோஸ்டல் ரேஞ்ச் இருக்குல்ல தமிழ்நாட்டில் இருக்க 1706 kilometers அந்த பார்டர் சொல்லியிருந்தாலேயா போன வீடியோவில், அதுதான் வந்து அது ஃபுல்லாக அந்த கோஸ்டல் ரீஜனில் இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இவ்வளோ மழை வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபைன். இப்போ டூ யூ நோ பார்க்கலாம். டியூனா வந்து இதில் அதிகமாக இருக்காது. ஓகேங்களா, தமிழ்நாடு மான்சூனில் பார்த்தோம்னா சின்னக்கல்லார் நியர் வால்பாறை அது வந்து தேர்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. அண்ட் தி வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சின்னக்கல்லார் நியர் வால்பாறை. ஓகேங்களா, இதுதான் வந்து வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னாக்கா அப்பரண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் அர்த்ஸ் ரொட்டேஷன் டிஃப்ளெக்ட்ஸ் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் to the right in the north hemisphere and to the left in the south hemisphere. இது என்ன அப்படின்னாக்கா சம்
இப்போ நம்ம பார்த்தோம்ல சவுத் வெஸ்ட் மான்சூன்னா என்ன, காற்று, ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும்போது தான் நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ தான் நம்மளுக்கு கடல்லேருந்து வர்றதுனால மழை கொண்டு வருது கிளவுட்ஸ் மூலயமா. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் இருக்குல்ல, அதை வந்து ஒரு லைன் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இதுதான் வந்து லைக் இதுதான் வந்து ஈக்குவேட்டர் ஒரு லைன் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வரும், இந்த டைரெக்ஷனில் விண்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ் எஃபெக்ட் மூலயமா இந்த பக்கம் அடித்த விண்டு இப்படி தானே போயிருக்கணும் ஈக்குவேட்டரை க்ராஸ் பண்ணி. ஆனால் ஈக்குவேட்டர் இங்கே இருக்கிறதுனால இந்த அடிக்கிற விண்டு இந்த டைரெக்ஷனில் க்ராஸ் பண்ணிடும். இப்படி வந்து டைரெக்டாக போகாமல் அப்படியே வந்து டிஃப்ளெக்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷனில் க்ராஸ் பண்ணும். அதுதான் வந்து கொரியோலிசிஸ் ஃபோர்ஸோட எஃபெக்ட். ஓகேங்களா, நார்த் ஹெமிஸ்பியரில் வந்து ரைட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க, லெஃப்ட் சவுத் ஹெமிஸ்பியரில் வந்து லெஃப்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்னா நார்த். ஓகேங்களா, நார்த்தில் ரைட்டில் இருக்கும் அப்படி, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, தானாகவே போட்டுடலாம், ஃபைன். அடுத்தது பார்த்தோம்னா இது பாருங்க, நம்மளுக்கு மேகாலயாவில் உலகத்திலே வந்து அதிக மழை எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்க மேகாலயாவில் தான், மைஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 1141 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபாலை வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா, நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம், 118 சென்டிமீட்டர்னு இந்தியாவுக்கு பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1141 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து அட்டகாமா டெசர்ட் இஸ் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த அர்த். இது வந்து ஒரு டியூனோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இதோட வந்து நம்மளுக்கு மான்சூன் வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சிடும். அதில் நான் எல்லா கான்செப்டையும் சொல்லியிருப்பேன், கிளவுட்ஸ் எப்படி கிளவுட்ஸ் ஃபார்மேஷன் எப்படி, ப்ரெசிபிடேஷன் எப்படி, ஹியூமிடிட்டினா என்ன, லைக் எல்லாத்தையும் வந்து கான்செப்சுவலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படின்னா கொஞ்சம் தான் டைம் ஆகும், ஆனால் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம், ஃபேக்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃபைன். இப்போ வந்து கொஞ்சம் ஜியாகிரஃபியில் அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி, கான்செப்டுவலாக புரிஞ்சிக்கிச்சுன்னா மழை வந்து ஏன் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து தாண்டி வராததுக்கு காரணம் என்ன, விண்ட்வர்ட் சைட், லீவர்ட் சைட், அந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜியாகிரஃபி ரொம்ப ஈஸி. ஸோ ஐ ட்ரை டு கம்ப்ளீட் அ ரிமைனிங் பார்ட் ஆல்சோ, நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா, கீப் ஸ்டடிங், தேங்க்யூ.